வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. மழைக்கு கூட இந்த தியான கிளாஸ்க்கெல்லாம் ஒதுங்கினதே கிடையாதுப்பா. ஏதோ பக்தி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. 24 மணி நேரமும் அந்த இறைவனின் நாமத்தை துதிப்பாடுற அளவுக்குலாம் வந்து கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பக்தி எட்டி பார்க்கும். இருந்தாலும் இந்த ஞானிகள் ரிஷிகள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, முக்தி அடைகிறது தான் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு நோக்கம். அப்போ அந்த மாதிரி ஒரு முக்தி நிலை அடையணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் ஒரு துறவியாக போனால் மட்டும்தான் அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளால் முக்தி அடைய முடியுமா? ஏன்னா குடும்பம், குழந்தைங்க எல்லாமே இருக்குது, கடமை இருக்குது, அதெல்லாம் வந்து செய்யணும். விட்டுட்டு நம்ம வந்து ஒரு தனியாக போயிட்டு ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து துறவியாக வந்து தியானம் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு சூழ்நிலையெல்லாம் கிடையாது. உண்மையிலே அப்படி துறவியாக போனால் மட்டும்தான் நம்மளால் அந்த முழுமுதற் பொருளை, அந்த மாதிரி ஒரு முக்தி நிலை நம்ம வந்து அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல முக்தினா என்ன அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து நம்ம வந்து விடுபட்டு விடுதலை அடைஞ்சு நம்ம எங்கேருந்து அந்த முழுமுதற் பொருள்லேருந்து வந்தோமோ அங்கேயே போய் நம்ம வந்து மறுபடியும் ஐக்கியமாகிறது, மறுபடியும் கலக்கிறது தான் நம்ம வந்து முக்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அடையிற நிலைக்கு வந்து நம்ம வந்து இந்த குடும்ப வாழ்க்கையிலலாம் இருக்கிறோம்ல, குழந்தைங்க இருக்குது, வீடு இருக்குது, அஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, இதெல்லாத்தையும் நம்ம துறந்துட்டு போய் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஞானம் அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமா? இல்லை நமக்கு வந்து 24 மணி நேரமும் எப்போவுமே வந்து அந்த இறைவனுடைய நாமத்தை பாடிக்கிட்டு அப்படியே தவத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஞானம் அடைய முடியுமா அப்படின்னா, இதெல்லாம் என்னென்னா ஒரு வெளிப்புறத்தில் நீங்கள் துறக்கிறீங்க. சும்மா வெளிப்புற தோற்றத்துக்கு நான் வந்து ஒரு காவி வெட்டி கட்டிக்கிட்டு ருத்ராட்ச கொட்டை பட்டையெல்லாம் அடிச்சுட்டு மரத்தடியில் போய் உட்காந்தா மட்டுமே எனக்கு ஞானம் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அப்படி கிடையாது. அதாவது இந்த முக்தி அடையிறது, ஞானம் அடையிறது, இதெல்லாம் வந்து ஒரு வெளிப்புறம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, சரியா? நம்மளுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது நீங்கள் வெளிப்புறத்தில் எல்லாத்தையுமே திறந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆசையும் பற்றையும் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு, ஐயோ நான் வந்து ஏதோ மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக துறவியாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்குதே, அவ்வளோ பேர் சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கும்போது எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, எவனை கெடுக்கலாம், எவனை வந்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு ஒரு வஞ்சம் வச்சுக்கிட்டு, ஒரு கோபம் இருந்துக்கிட்டு, ஒரு பற்று வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் துறவா? புரியுதா உங்களுக்கு? உள்ளுக்குள்ளே ஒருத்தன் ஒரு ஃப்ராடு இருக்கான் பாருங்கள், அந்த மனம் அப்படிங்கிற ஒரு கல்பிரிட்டு, அவன் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருந்தாலே போதும். நீங்கள் வெளியில் வந்து எதையுமே துறக்கணும்னு அவசியம் கிடையாது. அவனை நீங்கள் துறந்துட்டாலே போதும், ஞானம் அடைஞ்சிடலாம். அதாவது இந்த சும்மா இருக்கிற இந்த சுத்தவெளி இருக்கு பாருங்கள், அந்த சுத்தவெளி அப்படிங்கிற அந்த இறைநிலையை உணரணும் அப்படின்னா இந்த மனம் இருக்கான் பாருங்கள், அவன் ஃபஸ்ட்டு அடங்கி ஒடுங்கி இருந்தாலே போதும், எல்லாம் சரியாக போயிடும். அதுதானையா பெரிய கஷ்டமாக இருக்குது? மாட்டை அடக்கிடலாம், ஆனால் இந்த மனுஷன் மனசை அடக்க முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற நீங்கள் சொல்கிற இந்த மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு புரியுது. என்னென்னா இப்போ வந்து ஒரு டைரக்டரை, ஒரு ஆக்ட் பண்ணுற ஒரு நடிகருக்கு ஷூட்டிங்கில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஷாட் வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இப்போ டைரக்டர் ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் வந்து அந்த ரோலுக்குள்ளே வர்றாரு. அந்த கதாபாத்திரமாகவே ஒரு சிலர் வந்து மாறிட்டேன்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறது எதுக்காகனா, ஒரு சில ரியலிஸ்டிக்காக நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கதாபாத்திரமாகவே நான் வந்து மாறிட்டேன் நடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் இருக்கட்டும்ங்க, ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது அவங்க நார்மலாக தானே வர்றாங்க. அவங்க மனசில் என்ன இருக்கும், இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா, இதெல்லாம் ஒரு ஆக்டிங், இதெல்லாம் ஒரு நடிப்பு, இது நடித்து முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நம்ம ரியலிஸ்டிக்காக நம்மளோட உண்மையான ஒரு வாழ்க்கை என்னவோ அதுக்குள்ளே நம்ம வந்துடுறோம்ல. அதாவது ஒரே அடியில் ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு படத்தில் மட்டும்தான் நடக்கும், இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக உண்மையாலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரம்பிட்ட சம்மத்திட்டு வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த கோவத்து எல்லாத்தையும் அந்த 10 பேர் மேலே காட்டுறாரு. 4 அடி அடிக்க சொன்னால் 10 அடி அடிக்கிறாரு, ஏண்டா 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால், ஏண்டா இப்படி 10,000 ரூபாய்க்கு நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனாலும் மனசுக்குள்ளே வந்து தோணும்ல, நம்ம இதெல்லாம் வந்து நடிப்புக்காக பண்ணிகிட்ருக்கோம், சந்திரமுகியாக நடிக்கிற வரைக்கும் தான் அந்த ரியலிஸ்டிக்காக நான் வந்து அப்படியே இப்போ கதாபாத்திரமாக வாழ்ந்தேன் அப்படின்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து நார்மல் பர்சனாக தானே வராங்க, சந்திரமுகியாக வர்றது இல்லைல்ல. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நாடகம், ஒரு ட்ராமா. நம்ம சும்மா வந்து ஒரு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வோட ஒரு தேர்ட் பர்சனாக வந்து ஒரு சாட்சி பாவமாக நம்ம நின்று ஒவ்வொன்றத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் வந்து அந்த முழு முதற் பொருளை வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்க முடியும். அதாவது இந்த சும்மா இருக்கிற சுத்தவெளியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் சும்மா இருக்கணும். நாம் சும்மா இருக்கணும்னா யார் சும்மா இருக்கணும்? மனம் சும்மா இருக்கணும். மனம் ஏன் சும்மா இருக்கணும்? மன அலைச்சூழலை வந்து குறைக்கணும். நம்ம ஏன் ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுறோம்? தியானம் பண்ணால் மன அலைச்சூழல் குறையும். அது யார் மன அலைச்சூழல்? மனம் இருக்கு பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு வெளியில் எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு வருது அதுதான் மன அலைச்சூழல். எங்கெல்லாம் அலைஞ்சு வெளியில் வந்து ஊர் சுற்றிட்டு வருது, அப்போ அந்த ஊர் சுற்றிட்டு வர்றது எல்லாத்தையும் நம்ம வந்து அடக்கி ஒடுக்கி இதை வேறு ஒழுங்காக கம்மனுக்கிரு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன அலைச்சூழலை வந்து அப்படியே குறைக்கிறது. ஏன் மன அலைச்சூழலை குறைக்கணும்?
சும்மா இருக்கிற சுத்தவெளியை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு சும்மா இருக்கணும். அப்போ தான் உன்னால் கனெக்ட் பண்ண முடியும். நீ வந்து அப்படியே ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருந்த, அங்கங்கே ஊர் சுற்றிட்டு இருந்த அப்படின்னா உன்னால் இந்த சும்மா இருக்கிற சுத்தவெளியை உன்னால் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நீ சும்மா இருக்கணும். நீ சும்மா இருக்கணும்னா யார் சும்மா இருக்கணும், மனம் சும்மா இருக்கணும். இப்போ மனம் வந்து அழிக்கிறது தான் இந்த தவத்தினுடைய ஒரு வேலையே. அதாவது அழிக்கிறதுனா என்னென்னா அலைச்சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அலைப்பாயிற அந்த மனதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டத்தில் மனமற்ற ஒரு நிலைக்கு போகும்போது தான் உங்களால் அந்த சும்மா இருக்கிற சுத்தவெளியை, இறைநிலையை, முழுமுதற் பொருளை உங்களால் கனெக்ட் பண்ண முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. எதுக்காகனா அப்பப்போ நீ வந்து இந்த தவம் பண்ணுறதெல்லாம் நீ ஆக்டிங் தான் ராஜா பண்ணிகிட்ருக்க, இது வந்து உன்னோட உண்மையான ஒரு வீடு கிடையாது அப்படிங்கிறத நினைவுபடுத்துறதுக்காக, ஒரு ஆக்டிங் பண்ணுறதுக்காக, ஒரு ட்ராமா பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆனால் வந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த சுகதுக்கங்களுக்கு அப்படியே சிக்கி இதுதான் சொந்த வீடுன்னு சொல்லிட்டு நம்ம சொந்த வீடை மறந்துடுறோம். அதுதான் முழுமையானது, புரியுதா? அந்த முழுமையிலேருந்து நம்ம ஒரு சின்னதாக இங்கே வந்து அந்த சுகதுக்கங்கள் எல்லாத்தையும், உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து உணர்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். சும்மா இருக்கிற அந்த சிவத்தில் உணர்வு கிடையாது, சரியா? அதுதான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சிட்ருக்கு. ஆனால் அந்த சும்மா இருக்கிற சிவத்தில் நம்ம இருக்கும்போது அந்த உணர்வுகள், சுக துக்கங்கள் அதெல்லாம் நமக்கு இல்லை. ஆனால் உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் அந்த முழுசாக இருக்கிற முழுமையிலேருந்து குட்டியாக நம்ம இங்கே வந்து அந்த சுக துக்கங்கள் எல்லாம், உணர்வுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அனுபவிச்சுட்டு சிக்கி அந்த துன்பத்திலேயே நம்ம உழண்டு இதுதான் நம்மளுடைய ஒரிஜினலான நம்மளுடைய வீடு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சொந்த வீட்டை வந்து மறந்துடுறோம். அப்போ திரும்ப ரிட்டர்ன் போகணும் அப்படிங்கிற மனசு வர மாட்டேங்குது. அப்போ பிறந்து அந்த துன்பத்திலையும் இன்பத்திலையும் அதிலேயே சிக்கி கடைசியில் நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த விஷயத்தை மறந்துடுறோம். எல்லாராலையுமே 24 மணி நேரமும் அந்த தவநிலையிலே இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் அது வந்து வாய்க்காது இல்லையா? ஒரு சிலர் தான் வந்து குடும்பம், குட்டி, ஆஸ்தி, ராஜ்யம் எல்லாத்தையும் துறந்துட்டு அவங்க வந்து 24 மணி நேரமுமே அந்த தவநிலையில் இருந்து முக்தி அடைகிறாங்க, ஞானம் அடைகிறாங்க. ஆனால் ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மக்களுக்கு ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மனம்னு ஒருத்தன் உள்ளுக்குள்ளே இருக்கான் பாருங்க, அவனை வந்து உள்ள சமநிலையோடு வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் வெளிப்புறத்தில் நீங்கள் வந்து என்ன வேணால் பயன்படுத்திக்கோங்க, சுகதுக்கங்கள், உங்களுடைய அஸ்தி, உங்களுடைய குழந்தைகள், வீடு, வாசல், குடும்பம், இப்படி என்ன வேணால் இருக்கட்டும், சுகபோக ஒரு வாழ்க்கை இருந்தால் கூட மனதளவில் நீங்கள் வந்து உள்ள சமநிலையோடு இருந்துக்கோங்க. அதாவது ரொம்ப சந்தோஷம் வரும்போது அப்படியே பயங்கர எக்ஸாஜரேட் ஆகி ஆடுறதும் இல்லாமல், ரொம்ப கவலை வரும்போது உருண்டு அழறதும் இல்லாமல், ஒரு உள்ள சமநிலையோட ஒரு மிடில் பாத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிடில் பாத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம பிச்சு மணிக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சப்போ அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை பண்ணுவார் பாருங்க, அது ஒரு டைப்பு. இந்த அப்ரசன்ட் பசங்களெல்லாம் வந்து மேய்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம நேசம் பண்ணியிருக்கார்ல, அது ஒரு டைப்பு, புரியுதா? ரெண்டுமே இல்லாமல் ஒரு நடுநிலையில் உள்ள சமநிலையோடு இருக்கிறான் பாருங்க, அதுதான் வந்து ஞானம் அடைகிறதுக்கான ஒரு பாதை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம வந்து ஒரு பயங்கர சந்தோஷமான சூழ்நிலையில் நம்ம வந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே கூடாதா, இல்லை நமக்கு வந்து ரொம்ப கவலையான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம வந்து அழுகையை கூட நம்ம அழக்கூடாதா, உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, எவ்வளோ எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்துகிறீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க, அலப்பறை பண்ணுறீங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஆனால் தன்னுணர்வோடு பண்ணுங்கள். நீங்கள் சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் சும்மா ட்ராமா பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ஜாலியாக வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து ஒரு விட்னஸாக, ஒரு சாட்சியாக நீங்கள் அதை வந்து ஒரு மூணாவதாக உங்களால் கவனிக்க முடியுதான்னு பாருங்கள், புரியுதா? இப்போ நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, உங்களால் துக்கம் தாங்க முடியல, சரி அழுக வருது, அழுதுருங்க, அதை அடக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உணர்ச்சிகளை அடக்கிறது ஞானிகளோட வேலை கிடையாது, வெளியில் அது போயிடட்டும். ஆனால் அதையும் மூணாவது நபராக ஒரு விட்னஸாக, ஒரு சாட்சியாக நான் அழுதுட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன தோணுன்னா, டே ஏன்டா லூஸ் மாதிரி அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். இல்லை ரொம்ப ஓவராக நீங்கள் எக்ஸாஜரேட் ஆகி குதிச்சுட்டு இருக்கும்போது, டே என்னத்துக்குடா இப்போ லூஸ் மாதிரி குதிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். எப்போ தோண ஆரம்பிக்கும்னா, இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த பிடிப்பு இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சனாக வெளியிலேருந்து வேடிக்கை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு விட்னஸாக, ஒரு சாட்சியாக அப்படி வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கே சிரிப்பு சிரிப்பாக வரும். எதுக்கு இப்படி ஓவராக ஆடிட்டுருக்க, அடங்கு. இப்போ எதுக்கு இப்படி உருண்டு அழுதுட்டுருக்க, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசி அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் பாருங்கள். அது எப்போ சொல்லுவான்னா, உங்கள் மனம் வந்து கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி ஒழுங்காக இருந்தால் தான். அதாவது நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு மனசு அழுகுறீங்க, ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலே நீங்களே அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆனால் இந்த உள்ளுக்குள்ளே இருக்காமல் பாருங்கள், மனம் அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு, அவன் சும்மா இருக்க விடமாட்டான். அப்போ தான் உங்களை ஏற்றி விடுவான், இப்படி ஆகிப்போச்சே, அப்படி ஆகிடுப்போச்சே, இது நடந்துருச்சு, அது நடந்துச்சு, போச்சு, நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல, அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே உங்களை உசுப்பேற்றி விடும்.
சும்மா அது ஒழுங்காக இருந்தாலே நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு எல்லாத்தையும் கண்ணை தொடச்சி போட்டு சரி நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு அடுத்த வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் இவன் வந்து விடமாட்டான், அதுதான் பிரச்சனையே. நீங்கள் விட்டாலும் அவன் விடமாட்டான். இப்போ சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு, அதாவது ஆசை துறந்தால்னா மனதளவில் நீ துறக்கணும். சும்மா வெளி தோற்றத்துக்கு நீ வந்து எல்லாரோடையும் ஆக்டிங் பண்ணுறதுக்காக கிடையாது. உங்கள்கிட்ட கேட்குறாங்க இந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து நல்லாயிருக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. ஐயோ நான் வந்து ஒரு துறவி, எனக்கு இதெல்லாம் வந்து பிடிக்காது, நான் இதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஐயோ நல்லா இருக்குதே செம்மையாக இருக்குதே போட்டால் அப்படியே சூப்பராக ராணி மாதிரி இருப்பனே இப்படி வந்து துறவி வேஷம் போட்டு நான் படுற பாடுதுக்கே ஐயோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து வெளிப்புறத்தில் நீ என்ன வேணால் போட்டுக்கோ, சரியா? நீ என்ன வேணால் போட்டுக்கோ, நீ எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கோ, எப்படி வேணால் உன்னோட வாழ்க்கை சுகத்தை எல்லாத்தையும் நீ வந்து அனுபவிச்சுக்கோ. ஆனால் உன்னுடைய மனம் இருக்கான் பாருங்கள், அவனை உள்ள சமநிலையோடு வச்சுக்கோ. துறக்கிறது அப்படிங்கிறது பொருளை துறக்கிறதோ குடும்பத்தை துறக்கிறதோ வீட்டை துறக்கிறதோ ராஜ்யத்தை துறக்கிறதோ கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, புத்தரே வந்து அந்த ராஜ்யத்தை துறந்ததுக்கப்புறமா என்ன சொன்னார், ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், நான் வந்து இதெல்லாம் துறந்து தான் எனக்கு வந்து ஞானம் அடைஞ்சிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைங்கிறது இப்போ எனக்கு புரியுது. என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதையுமே நான் செய்யாமல் ராஜ்யத்தை விட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, அப்படிலாம் ஓடி வந்து வெளியே வந்து தான் நம்ம இதெல்லாம் அடையணுன்ற அவசியம் இல்லை. குடும்பத்தோட குழந்தைகளோட இருக்கிற அந்த வீடு வசதிகள் எல்லாத்தோடையும் நம்மளால் ஒரு துறவு நிலையில் இருக்க முடியும், அந்த ஞானம் அடைய முடியும், அந்த முக்தி அடைய முடியும் அப்படிங்கிறத புத்தர் வந்து கடைசியாக அந்த ஞானம் அடையும் போது அவருக்கு வந்து புரிஞ்சுது. அதுக்காக தான் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணும்னு அவசியம் கிடையாது, எல்லாத்தையும் நீங்கள் வெளிப்புறத்தில் அனுபவித்தாலும் எப்படி இருக்கீங்க, உள்ள சமநிலையோடு இருக்கீங்க. மனத அளவில் துறக்கணும், மனம் வந்து சும்மா இருக்கணும், மனம் வந்து உள்ள சமநிலையோடு இருக்கணும். அதை செஞ்சுட்டாலே போதும், இந்த முழுமுதற் பொருளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறோம், இதெல்லாம் ஒரு ஆக்டிங் தான், இதெல்லாம் ஒரு ட்ராமா தான், இது வந்து சொந்த வீடு கிடையாது. அப்போ அப்பப்போ தியானம் பண்ணும்போது முழுமுதற் பொருளை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கும்போது அங்கே போகிறதுக்கான ஒரு பாதைக்கு நம்ம வர்றோம். உடனே வந்து அப்படியே நம்ம அதை ஞாபகம் வச்ச உடனே முக்தி அடைஞ்சிருவோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது அந்த மாதிரி கிடையாது. பல பிறவிகள் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம கட்டத்தில் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். அட்லீஸ்ட் வந்து அந்த பாதைக்குள்ளே நம்ம நுழைஞ்சு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஞானம் அடைதலுக்கான ஒரு பாதை அவ்வளோதான். ஒரு தியானம் செய்யும்போது நமக்கு என்னெல்லாம் நடக்குது, மனம் வந்து அடங்கி ஒடுங்குது, உங்களால் அந்த முழுமுதற் பொருள் இறை நிலையை உங்களால் வந்து உணர முடியுது. அப்போ அந்த மன அலைச்சூழல் குறைய 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 மனமற்ற நிலைக்கு போகும்போது தான் அந்த சும்மா இருக்கிற சுத்த வெளியை உங்களால் உணர முடியுது, உங்களால் அதை கவனிக்க முடியுது, அதுதான் நம்மளோட சொந்த வீடு, நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதுல்ல. இந்த விஷயத்த சும்மா தவத்தில் ஒரு 20 நிமிஷம் மட்டும் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நேரம் பூரா நீங்கள் வந்து ஒரு ஆசை பற்று, அதாவது உள்ளம் நான் சொல்கிறேன், வெளிப்புற விஷயங்கள் நான் சொல்ல வரல, உங்களுடைய மனம் வந்து எப்போ பாரு ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்குது, அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்குது, இல்லை நேற்று இப்படி நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு கவலைப்படுது அப்படிங்கிறது இல்லாமல் வாழும் காலத்திலேயே நம்ம அதை வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எப்போவுமே அந்த விழிப்புணர்வோடு இருங்க, தன்னுணர்வோடு இருங்க, எப்போவுமே சாட்சியாக அவங்கள வந்து கவனிச்சுட்டே இருங்க. நீங்கள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், என் முன்னாடி வெறும் கேமரா மட்டும்தான் இருக்குது, சுற்றி யாரும் கிடையாது. நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக ஒரு விட்னஸாக இருந்து எப்படி அதை கவனிக்கிறேன் அப்படின்னா, யாரு கத்த பிள்ளையே அப்படி 4 செவத்துக்குள்ளே தனியாக புலம்பிகிட்ருக்கு. இப்போ நான் வந்து ரொம்ப ஒன்றி ஐக்கியமாகி நான் பேசிகிட்ருக்கேன், நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்குள்ளேருந்து வெளியே வந்து இந்த பிள்ளை ஏதோ பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா துறவு, அதுதான் பார்த்திங்கன்னா முக்தி அடைகிறதுக்கான, ஞானம் அடைகிறதுக்கான ஒரு பாதை. முக்தி அடையிறது, ஞானம் அடைகிறது, துறவு, இது எதுவுமே வந்து ஒரு வெளிப்புறம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த மனம் அப்படிங்கிற ஒரு கல்பிரிட் ஃப்ராடு அவன் கொஞ்சம் சும்மா அடங்கி ஒடுங்கி இருந்தாலே போதும், நம்மளால் ஞானம் அடைகிற ஒரு வழிக்கு வந்து போக முடியும். அதுக்காக தான் வந்து பல டெக்னிக்ஸ், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ டெக்னிக்ஸ் இருக்குது. எண்ணங்களை கவனிங்க, மூச்சை கவனிங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், ஆனாப்பானா பண்ணுங்கள், குண்டலினி தவம் பண்ணுங்க, எதுக்குங்க இவ்வளவு தவம். இந்த உள்ளுக்குள்ள இருக்கானே பாருங்க ஒருத்தன், மனம் அப்படிங்கிற ஒருத்தன், அவனை அழிக்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டமுமே. அப்ப என்ன சொல்றாங்க, நிகழ்காலத்துல இருங்க, விழிப்புணர்வோட இருங்க, எல்லாத்தையும் சாட்சியா கவனிங்க. கவனிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மனம் அப்படிங்கிறது, சரி அது ஒன்றும் கிடையாது, மனம் தான் நான் அப்படின்னு இவ்வளோ நாள் நான் வந்து ஏமாந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறது புரிய வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்தி அடையணும் அப்படின்னா நீங்கள் துறவியாக போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய மனமாக நீங்கள் எப்போவுமே உள்ள சமநிலையோடு வச்சுக்கணும், ஒரு துறவு நிலையிலேயே வச்சுக்கணும். எப்போவுமே இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிங், இதெல்லாம் ஒரு ட்ராமா, நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து என்ன நானே வந்து ஒரு வாட்ச் பண்ணிக்கிறேன், இந்த உடல் நான் கிடையாது, எனக்கு வர்ற எண்ணங்களும் நான் கிடையாது, இந்த மனம் ஒருத்தன் இருக்கான் பாருங்கள் அவன் முதல்ல நானே கிடையாது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு அந்த சொந்த வீடாக இருக்கிற அந்த முழுமுதற் பொருள் அந்த இறைநிலையில் நம்ம வந்து எப்போவுமே இதுதான் என் சொந்த வீடு, இது கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்தல் இருக்குது பாருங்கள்,
அதுதான் துறவு, அதுதான் முக்திக்கான ஒரு பாதை, அதுதான் ஞானம் அடைதல். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.